ஓகே ரைட்டு. இன்னைக்கு வந்து விசுத்தி சக்கரம், அதோட தொடர்புள்ள இது பார்க்குறோம். அப்போ விசுத்தி ஆக்டிவேஷனு கூட இன்னைக்கு உள்ள சக்கரத்து பேர் சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம். அதில் வந்து இப்போ ஹெட் ரொட்டேஷன், ஐபால் ரொட்டேஷன், நாடி சோதனா, அது கழிஞ்ச சக்தி சலன கிரியா. அடுத்து வந்து ஆசனம் வந்து கந்தாசனா, கந்தாசனா. கந்தாசனான்னா என் ஞாபகம் இருக்கா? இருக்காது. கந்தாசனான்னா உட்கார்ந்த போஸ், சாமி ஐயப்பன் உட்கார்ந்த போஸில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கையை இப்படி வச்சு இப்படி கும்பிட்டு மாதிரி இருக்கணும். அவர் இப்படி இருப்பார். இங்கே அது இப்படி கையை இப்படி இப்படி வச்சு கும்பிட்ட மாதிரி உள்ள போஸில் இருக்கணும். கந்தாசனா அது பேர். இதெல்லாம் வந்து வர்மா ஃபைட்டிங்கில் இந்த போஸ் எல்லாம் வரும். கந்தாசனா வந்து வர்மா ஃபைட்டிங் போஸ்லேருந்து வரும். வர்மா ஃபைட்டிங் போஸில் என்னாச்சுன்னா இந்த போஸில் இருந்துட்டு அப்படியே வந்து நெஞ்சுகுழி வர்மத்தில் அட்டாக் பண்ணிடுவான். நெஞ்சுகுழி வர்மத்தில் அட்டாக் கரெக்டாக 45 டிகிரி இன்வேர்டு அண்ட் அப்வேர்டு மூமெண்ட்டில் இந்த பொசிஷனில் இந்த அட்டாக் பண்ணால் அது பயங்கர ஃபோல்ஸாக அட்டாக் ஆகும். ஆனால் அந்த இடத்துல அட்டாக் பண்ணால் அந்த எதிரி வந்து மூணு கர்ணா அடித்து பின்னாடி போயிடும். அவ்வளோ பவர். அப்போ அது இந்த பொசிஷன்லேருந்து இந்த ஆசனம் வந்து வர்மா ஃபைட்டிங்லேயும் இது வந்து யூஸ் ஆகக்கூடிய ஆசனம். அப்போ அதை இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, 3 டைம்ஸ் அது பண்ணிடுறீங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லுங்கள், கந்தாசனம் வந்து நீங்கள் உட்காந்து சாமி ஐயப்பன் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு அவர் அபய வரதம் ஒரு கையை அப்படி வச்சுட்டு பிடிப்பார். நீங்கள் எப்படி கும்பிட்ட போஸ் இந்த சில இதில் அந்த நீங்கள் ஒரு படம் இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா, கும்பிட்டா முருகன் கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி உள்ள போஸ் ஒரு படம் உண்டு நிறைய இடத்துல. ஆ லாஸ்ட்டில் அப்போ ஆமாம் அப்படி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தரையை தொட்டு கும்பிடுவீங்க. அதில் இது அப்படி இல்லை, அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். திருப்பி எழும்பணும், திருப்பி அப்படி ஒரு 3 டைம்ஸு பண்ணணும் சேம் டைம் மூமெண்ட். அதில் 2-3 போஸ் வரும். இது அப்படி இல்லை, ஒரே ஒரு போஸ் அப்படியே இருக்கணும். திருப்பி எழுந்திரிச்சுன்னா அப்படி 2-3 டைம்ஸ் அந்த ஆசனத்தை பண்ணணும். ஆமாம். அடுத்து இன்றைக்கி வந்து பிராணாயமம் வந்து சூரிய பேதா, சூரிய பேதா, சூரிய பேதையை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் கொஞ்சம். ஒட்டி சூரிய பேதா, அதனால் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் எனத்துக்கும் எல்லாம் என்ன கனெக்ஷனு? ஆமாம், அது ப்ரொசீஜர். அதனால் என்ன பெனிஃபிட், என்ன உடம்பில் என்ன மாற்றம் வருது? ஆமாம், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அனபாலிசம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சூரிய பேதா, ஓகே ரைட். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து தேவிக்கு பேர் திரிபுர ஸ்ரீ. என்னது திரிபுர ஸ்ரீ? எஸ்ஆர்ஐ திரிபுர ஸ்ரீ. அடுத்தது வந்து மந்திரம் வந்து ஓம் ஐம் ஸ்ரீம், ஓம் ஐம் ஸ்ரீம். சாதாரண ஓம் ஐம் ஸ்ரீமுக்கு அடுத்து என்ன வரும்? ஸ்ரீம் வரும். ஆனால் இங்கே வந்து அதுக்கு பிறகு இஹு சவும், இஹு சவும். நீங்கள் ஆல்ரெடி மந்திரம் வாசி யோகா இல்லைன்னா சவும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இஹு இஹு ஹச் இஹு இஹ் சவும்.
இக் சௌம் அடுத்து வந்து இஸ் கிளீம் இக் சௌம் இஸ் கிளீம் இனி ஒரு சௌம் திருப்பி படிங்க பாப்போம் சொல்லுங்க இக்கு இக்குன்னு இக்குன்னு நிறுத்த விடா இக் சௌம் அது சேர்ந்தால இக் சௌம் அது மாதிரி இஸ் ஐ ஹச்சு ஹெச்சு தான் போடணும் ஆ இஹு இஹு சௌம் அடுத்து இஸ் கிளீம் கிளீம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டால் இஸ் கிளீம் கிளீம் அடுத்து ஆயு சௌம் அடுத்தது திரிபுர ஸ்ரீ மகாதேவி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி நமகா இப்போ டைம் போட்டால் எவ்வளோ வருது பாருங்க டைம் ஆமாம் ஆமாம் ஏன்னா நீங்கள் நாலெல்லாம் தாண்டியாச்சு நாலு நிறைய பேர் சொல்லி சொல்லி அது மக்கள் எல்லாம் நாலு எட்டுன்னா நினச்சிட்டு இருக்கு அப்படி கிடையாது ஃபுல் வந்து 16:32 தான் ஃபுல்லு 16:32 தான் எப்படி எப்படி ஹோல்டு 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 வேணாம் ஹோல்டு செய்தும் பண்ணலாம் இங்கே ஹோல்டு வேண்டாம் நீங்கள் வந்து ரைட்டு இன்ஹேல் லெஃப்ட்டு எக்ஸேல் ஆனால் வந்து எல்லோரும் இப்போ இந்த எட்டு நீங்கள் எழுத்துருவீங்க 16 குடும்பம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் முடியாது 12 அது தன்னாடியே போயிடும் அது யாருக்கெல்லாம் 16 ஒழுங்காக விட முடியுது எக்ஸேல் இன்ஹேல் ஈஸி இன்ஹேல் ஈஸி எக்ஸேல் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸேலில் தான் கஷ்டம் எப்படின்னா அது யூனிஃபார்மாக இருக்கணும் யூனிஃபார்ம் எக்ஸேலாக இருக்கும் நீங்கள் வந்து அது இப்படி இப்படி வரக்கூடாது அல்லடா இது வந்து இப்படி வந்து டக்குன்னு 16 போகக்கூடாது 12 வரை உங்கள் கண்ட்ரோலில் கரெக்டாக வரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சி விடணும் எல்லோரும் 12 வரை வந்துடும் 16 அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தடுமாற்றம் வரக்கூடாது எப்போவுமே எக்ஸலேஷன் அண்டு இன்ஹிலேஷன் அண்டு கும்பகத்தில் தடுமாற்றம் வரக்கூடாது தடுமாற்றம் ஏன் வந்தான்னா அது என்ன இதுன்னா பிராணன் அபானன் சமானன் இந்த மூணும் வந்து இன்ஹேல் எக்ஸேல் அண்டு கும்பகத்தில் கனெக்ட் ஆகிருக்கு அப்போ வந்து நீங்கள் இங்கே இதை எக்ஸேல்னா இப்போ நீங்கள் இன்ஹேல் டைமில் தடுமாட்டம் இருந்தால் செஸ்ட் ஏரியாவில் உள்ள பிராணன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் எக்ஸேல் டைமில் உங்களுக்கு தடுமாட்டம் இருந்தால் அபானன் டிஸ்டர்ப் ஆகும் கும்பகத்தில் ரொம்ப ஓவராக தணறீங்கன்னா சமானன் டிஸ்டர்ப் ஆகும் அதனால தான் யூனிஃபார்ம் யூனிஃபார்மாக இழுக்கணும் யூனிஃபார்மாக விடணும் அது கரெக்டாக நீங்கள் நினைக்கிற 16 நிறுத்துகிற மாதிரி வரணும் பாருங்கள் எல்லாருக்கும் 16 எல்லாம் வருதுன்னா ஓகே ஆனால் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆ சிரமமாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கொஞ்சம் நம்ம இருக்கும் இருக்கும் ஏன்னா ஆக்சுவலி பிராணாயாமத்தில் ரெண்டு இருக்குது என்னது பிரகிருதி விக்ருதி பிரகிருதினா நேச்சுரல் பிராணாயமம்னா நேச்சுரல் பிராணாயமம் நீங்கள் ஆர்டினரியாக சுவாசிக்கிறீங்களா அதுதான் நேச்சுரல் பிராணாயமம் அதை நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டால் போதும் அதுதான் இந்த விபாசனா மெடிடேஷனில் ஜஸ்ட்டு வாட்ச் தி பிரெத்துன்னு ஜஸ்ட்டு வாட்ச் தி பிரெத்துனா என்ன ஆகுதுன்னா போக போக அது ஸ்பீடு ஏறும் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அதை கவனிச்சுட்டே இருந்தால் அது போக 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 ஆட்டோமேட்டிக்காக இதை இதாகும் அது நேச்சுரல் பிராணாயமம் இது வந்து மாடிஃபைடு பிராணாயமம் வந்து ஆக்சுவலி யுவர் டிஸ்டர்பிங் யுவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆக்சுவலி யூஆர் டிஸ்டர்பிங் அதனால தான் கண்டினியூஸாக பண்ண முடியல ஆனால் பை டியூ டு ப்ராக்டிஸ் டே டு டே ப்ராக்டிஸ் அது சரியாயிடும் ஆ அப்படி பண்ணக்கூடாது அப்படி 1:2 வரணும் அதில் நாலு தண்டனா வந்து அடுத்தது நேச்சுரலாக வந்து 8 தண்டனா நேச்சுரலாக 16 இருக்குது ஆனால் இதுதான் நார்மல் ஆனால் சித்தர்கள் நம்ம போகர் சித்தர் வரும்போது நிறையா டிஸ்டர்பன்ஸ் வருது அவர் 2-4 என்னெல்லாமோ சொல்லுவார் அதாவது அது 108 டைப்பு டிஃப்ரென்ஸ் இது இருக்குது அது வந்து இதோட டிஸ்டர்பிங் ஆக்சுவலி டிஸ்டர்பன்ஸ் சொன்னால் யூஆர் டிஸ்டர்பிங் யுவர் நேச்சுரல் ப்ராசஸ் டு கெட் சம் ரிசல்ட்ஸ் என்னது டு கெட் சம் ரிசல்ட்ஸ் ஆனால் டிஸ்டர்பன்ஸே தான் அதில் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் அது போக போக சரியாயிரும் ஆமாம் அதுதான் விக்ருதி அதனால் அந்த மாடிஃபைடு பிராணாயமத்து பேர் விக்ருதி அது வந்து பிரகிருதினா நேச்சுரல் இது வந்து அன்நேச்சுரல் அன்நேச்சுரல் தானே அது லங்ஸ் உங்கள்கிட்ட இப்படி பண்ண சொல்லலை இல்லை லங்ஸு என்னடா இது இருந்தால் இப்படி பண்ணுறான்னு தானே அது டிஸ்டர்பிங் தான் இருக்கும்
டூ கெட் சம் ஏஸ், நமக்கு வந்து இப்போ அனபாலிசம் கெட்டபாலிசம் இதில் வந்து இது வந்து கெட்டபாலிசம் பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் எனர்ஜி வரணும், வேலை டைம் இல்லாட்டா குளிர் டைம் கொஞ்சம் எனர்ஜி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உடனே அந்த குளிர் தெரியாது, அதனால தான் அது நாடி சோதனை பண்ணுறப்போ லெஃப்ட் எக்ஸ்ஹேல் வந்து 16 என்ன